அனைவருக்கும் வணக்கம் ஸோ அந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெவல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக சைக்கிள் தர திட்டம் வந்து ஸோ இப்போ வரைக்கும் தொடங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து லைட்டாக அந்த நியூஸ்லாம் கசிஞ்சிருக்கு ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நியூஸில் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொரு அப்டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெவல்த்து வந்து பப்ளிக் வந்து ரத்த அப்படின்ற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓகேங்களா அதாவது என்னன்னா சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதாவது சட்டசபை தேர்தல் வந்து ஏப்ரல் மந்த்த் வந்து நடக்கிறதா முடிவு எடுத்திருக்காங்களாம் ஓகேங்களா ஏப்ரல் மந்த்து ஓகே சொந்தமாக அந்த பாருங்க மே மே அடுத்து தான் ஓகேவா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஓகே கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் வந்து ஜூன் மாதத்துக்கும் மேலே வைக்கணும் அப்படின்றளவு தான் நியூஸ் பேப்பரோடைய டாப்பில் இருக்குது பாருங்கள் ரைட் சைடு டாப்பில் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எங்கே டைம் இருக்குது அப்படின்ற விஷயம் தான் கேட்க தோணுது அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷன் ஓகே ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க எலெக்ஷன் இருக்கட்டும் பசங்க அந்த படிக்கிறதுக்கான அந்த ஒரு மென்டாலிட்டி எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரும் தலைவலியாக இருக்குது இப்போ வரைக்கும் சிலபஸ் அடிக்ஷன் வரல ஸ்கூல் ட்ரேவன் டேட் சொல்ல ப்ளூ பிரிண்ட் இருக்கா இல்லையானு சொல்லலை ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் வந்தது பொய்யோ உண்மையோ அது இருக்கட்டும் ஓகே வா ஸோ இது நான் அது ஃபேக்காக அது ரியலாக அதை பற்றி நம்ம பேச விரும்பலை இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஸோ இதுக்கான இதை பற்றி உங்களோடய கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நடக்க போகிற அந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகணும் ஜீரோ அகாடமிக் இயர் வந்து வரணும் அப்படின்ட்டு பல பசங்கள் இப்போ வரைக்கும் என்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில வருஷம் ஜிமெயில் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்தை கொடுத்துட்டே இருங்க பல பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஒரு சில பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு மென்டாலிட்டி ஒரே ஒரு காரணம் தான் கொரோனா கூட குறைஞ்சிச்சு அந்த மென்டாலிட்டி இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயம் தானே ஸோ எல்லாருக்குமே தான் இது வந்து ஒரு பிளாக் இயர் ஸ்டூடெண்டுக்குமே பிளாக் இயர் தான் இது ஸோ இதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்